Hi, hello friends, welcome and welcome back to Overall Tamil Gamers Channel. Okay friends, நீங்க இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா வந்து Street Fighter collaboration வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 2 ஆம் தேதில இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. சோ அதுல என்னென்ன ஐட்டம்லாம் ஃப்ரீயா வர போகுது, அதுல என்னென்ன ஐட்டம்லாம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா டைமண்ட் பிடித்து வாங்க போறோம், அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து அதுல என்னென்ன என்னென்னக்கெல்லாம் அந்த ஈவென்ட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணனும் ஓகேங்களா. சோ அதை எப்படி கம்ப்ளீட் பண்றது அப்படிங்கறதால இந்த வீடியோல ஃபுல் டீடைலா பார்க்க போறோம் மக்களே ஓகேங்களா. சோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, அப்படினா நீங்க ஃபுல் டீடைலா தெரிஞ்சுக்க முடியும். அப்புறம் கொஞ்சம் மிஸ் பண்ணினாலும் நீங்க வருத்தப்படுவீங்க, ஏன்னா ஒரு செகண்ட் கூட கேப் போடாத அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்டேட்ஸ் நிரப்பி தள்ளியிருக்கேன் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு இந்த 8 நிமிஷமும் ரொம்ப ரொம்ப ஒர்த்தான நிமிஷமா இருக்கும்னு சொல்லிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ வீடியோ ஸ்கிப் மட்டும் பண்ணிடாதீங்க, ஸ்கிப் பண்ணீங்கன்னா நீங்க தான் வருத்தப்படுவீங்க ஓகேங்களா. சரி ஓகே மக்களே, வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு நீங்க இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டன் ஆளுங்க ஆப்ஷன் செட் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். சரி ஓகே மக்களே, நம்ம ஃபஸ்ட்டாக எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இந்த ஸ்ட்ரீட் ஃபைட்டர் அண்ட் ஃப்ரீ ஃபயரில் இருக்கக்கூடிய குளோபல் கொலாபரேஷனோட கேலண்டர் வந்து பார்த்திங்கன்னா நேற்று நைட் நான் போஸ்ட் பண்ணி இந்த 2 நைட் அப்டேட்டில். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஓகேங்களா. ஸோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரீட் ஃபைட்டர் கொலாபரேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 2ஆம் தேதியிலிருந்து ஜூலை 18ஆம் தேதி வரைக்கும் நடக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் விஷயமா என்ன கொடுக்குறாங்க வந்து ஒரு ஸ்கேட் போர்டும் அந்த டிஷர்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக தராங்க. ஸோ அந்த டிஷர்ட் வந்து பார்த்திங்கன்னா நேற்று 2 நைட் அப்டேட்டில் போட்டிருந்தேன் பார்க்காம இங்கே பார்த்துங்க. அந்த ஸ்கேட் போர்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெஜெண்டரியான ஸ்கேட் போர்டு, அதை வந்து இந்த வீடியோவில் ஷோ பண்ணுறேன், ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா அதை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபேமஸோட கன் ட்ரேட் தரானுங்க ஓகேவா மக்களே. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரேம்பேஜில் எப்படி ஒவ்வொரு மேட்ச் முடிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டோக்கன் கிடச்சிட்ருக்கானுங்களோ, ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இதுலேயும் ஒரு டோக்கன் மாதிரி வச்சிருக்காங்க, இது ஒரு கியர் மாதிரி ஆப்ரேட்டிங் ரிமோட் கண்ட்ரோல் கியர் மாதிரி வச்சிருக்கானுங்க ஓகேங்களா. ஸோ அதையும் நமக்கு தரானுங்க மக்கள் ஓகேங்களா. ஸோ அதை கலெக்ட் பண்ணுறது மூலிமா நம்ம வந்து இந்த ரேம்பேஜ் மாதிரின்னு ஒரு ஈவெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெய்லியும் அதாவது 4ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரை கன்யூஸ் லாகின் பண்ணுறது மூலிமா நமக்கு ஃப்ரீ ஃபைட்டர் லாகின் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேண்ட் ஸ்கின் தரானுங்க. இந்த பேண்ட் ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒர்த்தான பேண்ட் ஸ்கின், அதோட லெஜெண்டரி பேண்ட் ஸ்கின்னோட வீடியோவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளிப்பில் ஆட் பண்ணியிருக்கோம், அதையும் பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷீஃபா சேலஞ்சுன்னு சொல்லிட்டு ஷீஃபா பெட்டை வச்சு தான் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா பெட் ஃபுட்டும் அந்த பெட் கிரேட்டும் தராங்க. அதுக்கப்புறம் மேட்ச் ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10th ஜூலை அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப அதிகமாக தரும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த பெட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்க போகுது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஈவெண்ட் வந்து எதில் வரப்போகுதுன்னா வந்து இப்போ ரேம்பேஜில் எப்படி ஒரு ஈவெண்ட் போயிட்டுருக்கோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம டோக்கன் கலெக்ட் பண்ணுறதால வச்சு இதை ஃபைட் பண்ணணும். ஃபைட் பண்ணுறது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிஷன்ஸ் கம்ப்ளீட் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பண்டில்ஸ் மாதிரி ஏதோ ஒரு பண்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ரீயாக கிடைக்க போகுது. ஸோ இந்த 2 பண்டில் தான் மக்கள், இந்த 2 பண்டில் ஒரு பண்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ரீ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஓகேங்களா. ஸோ அது மூலிமா நம்ம எடுத்துக்கலாம் இந்த இது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் அதாவது 10 டோக்கன் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த டோக்கன்ஸை வச்சு நீங்கள் வந்து வழக்கம் போல தான் ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த கேஓ நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதேமாதிரி ஃபைட் பண்ணியிருப்போம். ஸோ அதே மாதிரி தான் இதுலேயும் ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஒவ்வொரு டோக்கன் வந்து அந்த ஃபிஸ்ட் டோக்கன் கிடைக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து இது பண்ணுறது மூலியமாக எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஸ்ட் ஸ்கின்னும் வரும் மக்களே ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் ஒரு ஃபிஸ்ட் ஸ்கின் வரும். ஸோ ஆனால் உணவு ஒரு ஃபிஸ்ட் ஸ்கின்னையும் விட்டுருவானுங்க மக்களே ஓகேங்களா. சரி ஓகே மக்களே, இப்போ அடுத்த எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து இந்த ஸ்ட்ரீட் ஃபைட்டர் கொலாபரேஷனில் கூடிய காரோட ஸ்கின்னு வந்து பார்த்திங்கன்னா இதுதான். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெஜெண்டரி கார் ஸ்கின்னு. ஸோ இந்த கார் ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா டைமண்ட் பிடுங்க ஈவெண்டில் வரும். அட்லீஸ்ட்னா வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டாப் ஈவெண்டில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் மக்களே ஓகேங்களா. ஸோ இந்த கார் ஸ்கின் நல்லா இருக்கா இல்லையாங்கிறத மறக்காமல் கான்பர்ஸ் சொல்லிடுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ரீயாக கிடைக்க போகிற ஸ்கேட் போர்ட் ஸ்கின்னு. ஸோ இது வந்து ஒர்த்தான ஸ்கேட் போர்ட் கேட்டிங்கன்னா சத்தியமாக சொல்லணும் ஒர்த்து தான் ஓகேங்களா. ஸோ அதை நீங்களே பாருங்கள். ஸோ எந்த அளவுக்கான ஒரு தண்டர் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்கன்னு. ஸோ தண்டர்னு சொல்லலாம், இல்லை வட்டி சூறாவளின்னு சொல்லலாம். ஸோ பட் ஆனால் அந்த உள்ள ஒரு ஒளிவட்டம் அது இது தெரியுது ஓகேங்களா. ஸோ அடுத்த எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து நமக்கு ஃப்ரீயாக கிடைக்கக்கூடிய ஷீஃபா பெட்டோட ஸ்கின்னு ஓகேங்களா. ஸோ இந்த ஷீஃபா பெட்டோட ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்க போகுது. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட் ஃபைட்டர் அப்படின்னு கொலாபரேஷன் வரணும்னா அது சட்டையெல்லாம் போட்டுவிட்டு அந்த சட்டையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த ஷீஃபா பெட்டு வந்திங்கன்னா ஸ்ட்ரீட் ஃபைட்டர் அப்படின்னு சொல்லி ஒன்று எழுதி விட்டுருக்கானுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்க போகிற பேனோட ஸ்கின்னு மக்கள் ஓகேங்களா. ஸோ சரியான ஒரு இது தான். ஸோ இந்த பேன் ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா சத்தியமாக ஒர்த்துன்னு சொல்லுவேன். சரியான ஒரு எஃபெக்ட் இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லாபிலேயே எடுத்துகிட்டு போய்க்கலாம் மக்கள் ஓகேங்களா. ஸோ லாபியில் எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேம்பேஜில் கொடுத்த பேனோட ஸ்கின் மாதிரி தான் இதுவும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதோட கிரானைட் ஸ்கின் மக்களே ஓகேங்களா. ஸோ கிரானைட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட தண்டர் எஃபெக்ட்ஸோட தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸை ரிலாக்ட் பண்ண மாதிரி, அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு. ஸோ அந்த அனிமேஷன் மூவிஸ்லாம் வர மாதிரி ஒரு நிதத்தை கொண்டு வந்துருக்கேன். ஏன்னா இதுவே ஒரு அனிமேஷன் மூவி தான். ஸோ அது மாதிரி தான் ரெடி பண்ணியிருப்பானுங்க ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வரப்போகிற எம்பி 5 லெஜெண்டரி கன் ஸ்கின்னு. ஸோ இந்த கன் ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு லெஜெண்டரி கன் ஸ்கின். இதுக்கோட பவர் என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து டபுள் டேமேஜ் சிங்கிள் ரேஞ்சு ஓகேங்களா. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா
ரீலோட் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் வெப்பன் ட்ரையலாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த கன்று வரலாமா அப்படி இல்லைன்னா இன்னொரு கன்று இருக்குது மக்களே ஓகேங்களா. ஸோ அது என்னடா கன்று அப்படிவீங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது ஒரு ஏடபிள்யூ கன்று. ஸோ இந்த எம்பிஃபை கன் ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நினைக்கிறீங்களா இல்லையா அதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குரோனா ஈவெண்ட்டில் ஃப்ரீயாக கொடுத்தா டபுள் சிங்கிள் டேமேஜ் சிங்கிள் ரேஞ்ச் உள்ள ஸ்கின்னே வந்து ஓப்பியான ஒரு ஸ்கின் அது உங்களுக்கே தெரியும் எப்படி பர்ஃபார்ம் பண்ணு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் டேமேஜ் ப்ளஸ் ரேஞ்ச் ஸோ அதை நினச்சி பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கன் மாதிரி தோணுதுன்னு சொல்லுங்கள். பட் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏடபிள்யூமோட ஸ்கின்னு. ஸோ இதோட பவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து டபுள் டேமேஜ் சிங்கிள் ஆர்மர் பெனட்ரேஷன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் டேமேஜ் ஒர்த்து மக்கள் இருக்கீங்களா. ஸோ ட்ரிபிள் டேமேஜ் ஒர்த்து உள்ள ஒரு கன் ஸ்கின் தான் இது. ஸோ இந்த ஏடபிள்யூமோட ஸ்கின்னு. ஸோ இந்த கன் ஸ்கின் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ இது எதில் வருங்கிறது வந்து இன்னும் தெரியல. அப்கமிங் நம்ம ஷெட்யூல்ஸ் எல்லாம் பார்த்து நம்ம இந்தியன்ஸ் இருக்கான ஷெட்யூல் எல்லாம் லீக் ஆனதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும் ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக் பேக் ஸ்கின்னு. சத்தியமாக சொல்லணும் இந்த பேக் பேக் நல்லா இருக்குன்னு சொல்லுவேன் ஓகேங்களா. ஸோ எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஸோ இந்த பேக் பேக் நல்லா இருக்கா இல்லையாங்கிறது மறக்காம நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மக்கள் ஓகேங்களா. ஸோ ஒரு ஒர்த்தான பேக் பேக் ஸ்கின்னு தான் நினைக்கிறேன் ஓகேங்களா. ஸோ நல்லா இருக்குது. ஸோ இந்த பேக் பேக் ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ லாகின்லாம் தரப்போகிறானுங்களா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்டில் ஏதாச்சும் வச்சு கம்ப்ளீட் பண்ணுறது மூலியமாக ஒரு டெய்லி லாகின்ல தரப்போகிறாங்களே நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் ஆனால் இந்த பேக் பேக் ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது ஓகேங்களா. ஸோ காமெடியாக இருந்தாலும் பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபன்னில் நல்லா இருக்குது ஓகேங்களா. ஸோ இதை வந்து நீங்கள் நல்லா இருக்கலையாங்க மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மக்களே ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் ரிவீல் பண்ண ஒரு விஷயம் தான் அதாவது என்ன வந்து இந்த ஸ்ட்ரீட் ஃபைட்டர் கொலாபரேஷனில் இருக்கக்கூடிய ரெண்டு க்ளூ வால் ஸ்கின்ஸு. ஸோ அந்த ரெண்டு க்ளூ வால் ஸ்கின்ஸும் உங்களுக்கு ஷோ பண்ண பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா மேலோட ஸ்கூல் க்ளூ வால் ஸ்கின்னு. ஸோ இந்த மேல் பண்ணில் இருந்து வச்சது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ஃபைட்டர்னு போட்டு அந்த பையன் அந்த ஹல்க் மண்டை மாதிரி இருக்க ஒரு வெள்ளை கலர் ஹெல்க் மண்டைன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. ப்ரௌன் கலர் ஹெல்க் மண்டைனும். ஸோ அவனோட இதை வச்சு வந்திருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது அக்காவோட காஸ்டியூம். அக்காவோட காஸ்டியூமை பேஸ் பண்ணி இந்த ஸ்ட்ரீட் ஃபைட்டர் கொலாபரேஷனில் கூடிய க்ளூவல் ஸ்கின்னு வருது மக்களே ஓகேங்களா. ஸோ இது ரெண்டு க்ளூவல் ஸ்கின்னும் கொஞ்சம் ஒரே மாதிரி தான் இருக்குது. படத்தை மட்டும் அங்கே இங்கேயும் மாற்றி போட்டு ஸ்ட்ரீட் ஃபைட்டர் லோகோ மட்டும் அங்கே இங்கேயும் தூக்கி வச்சிருக்கானுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு இதோட இன்ட்ரோ. ஸோ இந்த ரெண்டு இதோட இன்ட்ரோவும் வந்து பாருங்கள். ஸோ எப்படி இருக்குன்ட்டு ஸோ ஓப்பியாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. ஸோ ஒரு சரியான ஒரு இது தான். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அக்கா காஸ்டியூம். ஸோ அக்கா வந்து சும்மாவெல்லாம் சொல்ல முடியாது. சும்மா ஓட்டு குங்ஃபு அது இதுன்னு காட்டி போட்டு ஒரு அடிக்கு நாலு அடியாக அடிச்சு அடி அங்கே பாருங்கள் விடாமல் அடிச்சு கொள்ளுது ஓகேங்களா. எதுக்கு இந்த கொலவரின்னு தெரியல ஓகேங்களா. ஸோ இந்த அக்கா காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பார்த்தலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேல் காஸ்டியூம் ஃபீமேல் காஸ்டியூம் ஃபுல் டீட்டெயிலாக நம்ம பார்த்தலாம் மக்கள் ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் ஸ்டைலு ஓகேங்களா. ஸோ இது ஒரு ஓப்பியான இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து ட்ரெஸ் தான் அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட்டருக்கான ஒரு இதில் லொக்கேஷன் ஐ மீன் கரெக்டே அந்த குங்ஃபு மாதிரி இருக்க ஃபைட்டருக்கான ஒரு ட்ரெஸ் லொக்கேஷன் ட்ரெஸ்ஸில் தான் கொடுத்துருக்கானுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்கா காஸ்டியூம் வந்து பார்த்தீங்கன்னா சைனீஸ் மக்கா மாதிரி இருக்குது ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்ட்ரீட் ஃபைட்டர் என்ன பேஸ் ஐ மீன் எந்த ஆரிஜினோட ஸ்டோரின்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் அது பார்த்ததில்ல. பட் ஆனால் நமக்கு இது வரைக்கும் டேக் அண்ட் த்ரீ ஃபைட்டர் மட்டும்தான் பழைய கேமே ஓகேங்களா. ஸோ அது மாதிரி தான் மக்கள் நம்ம விளையாண்டுருக்கோம். ஸோ இந்த ஸ்ட்ரீட் ஃபைட் கொலாபரேஷன் கூட ஃபுல் டீட்டெயிலும் உங்களுக்கு கொடுத்துட்டு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ கன்ஃபார்ம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரியான அப்டேட்ஸ் எல்லாம் நீங்கள் மீண்டும் மீண்டும் தெரிஞ்சுக்கணும் நினச்சிங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனில் செட் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே ஓகேங்களா. சரி ஓகே மக்களே பை பை. சி யூ மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். லவ் யூ ஆல். கீப் சப்போர்ட் மீ கைஸ்.